لا مين تشيلي؟ ஃப்ரெண்ட்ஸ் மீன் சில்லி நைட்டு டின்னர் காலையில் பஜ்ஜி இப்போ மீன் சில்லி இந்த மூஞ்சியும் பார்த்துக்கோ சில்லி மூஞ்சி சாப்பிட்றேன் தட்டது கொஞ்சம் சார் சார் கா மீன் சில்லி சாப்பிட்றதுக்காது ஜட்டி கூட போடாமல் ஹாய் கே மை ஃபேமிலி, இன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்பர்ஸ் மீன் சில்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். சளிக்காக, எங்கள் குட்டிக்காக மீன் சளி ரொம்ப தொடர்ந்து இருந்துச்சு. நேற்று திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். போயிட்டு பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து இந்த ஒரு வீசிங் ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி, அது என்னப்பா சளி வெளியே வர்றதுக்கு உண்டான மருந்து கொடுத்தாங்க. குடிச்சிட்டு வந்தோம். அப்புறம் இங்கே வீட்டில் இரும்பலுக்கு டானிக்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதையும் நேற்று கொடுத்தோம். இன்றைக்கி தான் தம்பி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார். இனிக்குட்டி வந்து கொஞ்சம் ஜாலியாக விளையாண்டுருக்காரு. ஃபோட்டோவில் தாங்க எந்திரி தாங்க, ஏ அவனை எழுப்பு, ஃபோட்டோ வளைஞ்சிட போகுது. ஏய் நம்மளுக்கு இருக்கிற அடையாளமாக அந்த ஒரு ஃபோட்டோ தான். சரி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க, எங்கள் இனிக்குட்டி நான் காட்டுறேன் பாருங்க. எங்கள் வாலு பையனை காட்டுறேன் தான். எங்கள் வாலு பையன் இன்றைக்கி சரியான உடனே எந்திரிச்சு ஆட்டம். எங்களுடைய கல்யாணம் ஃபோட்டோ, கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ வீண் பண்ணிவிட்டான். இதான் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இப்படி தான் இருந்தாங்க. இப்போ இருக்கிற அப்போ இருந்த கிரிஜா அவங்க தான். அப்போ இருக்கிற மூஞ்சியும் கிரிஜா உன் மூஞ்சி கேட்டேன். உன் மூஞ்சியை நான் ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் ஒழுங்காக வந்து மூஞ்சி காமிச்சிடறேன். தா அப்போ இருந்த மூஞ்சி என் மூஞ்சி, அப்போ இருந்த அவங்களோட மூஞ்சி. எங்களுடைய என்ன ஃப்ரீயா இந்தா இப்போ இருக்கிற மூஞ்சி இது பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆ சூப்பராக இருக்குது ஃபோட்டோலாம். கல்யாண ஆல்பம் என்ன வா, மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆக போகுது, இன்னும் கல்யாண ஆல்பம் வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னே தெரில, ஃபோட்டோலாம் எடுத்தும் கூட ஆல்பம் வாங்க முடியல. இன்னமும் ஆ வாங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசி கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா மாதிரி முன்னே காமிச்ச பிஸ்கெட் தான். இதுக்கு முன்னாடி தம்பிக்கு இந்த பார்லேஜி ஹார்லிக்ஸ் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தோம், சாப்பிட மாட்டேங்கிட்டான். அதனால் திரும்ப இதே பிஸ்கெட்டு திரும்ப கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கடையில் ஸ்டாக்கில் கடைசி 2 பீஸ் பாக்கெட் தான் இருந்துச்சு. எனக்கு 5 பிஸ்கெட் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஆ ஏய் இதில் கரண்ட் அடுப்பில் சூடு பண்ண, கேஸில் சூடு பண்ணதா? பீட்ரூட் பொரியலெல்லாம் கரண்ட் அடுப்பில் சூடு பண்ண தெரியாதுங்கிறாங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கொடுமையை, பீட்ரூட் பொரியல கேஸ் அடுப்பில் சூடு பண்ண போகிறாங்க. நேற்று செஞ்சது காலையில் ஏச்சி கொடுத்துருக்கலாம், கொடுக்காம விட்டாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க ஏங்க மேடம், ஏன் அப்படி பண்ணுறீங்க? சரி ஃப்ரெண்ட்ஸ், இவங்களையும் ஒரு செல்ல பேர் வைக்கலாம், என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி ஒரு பேர் வச்சுருக்கேன், அது சொல்கிறேன். நான் திரும்ப தனியாக நான் ஒரு வீடியோ வரும்போது நான் சொல்கிறேன் சரிங்களா? ஓகே, எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து பீட்ரூட் பொரியல் சரிங்களா, ஒயிட் ரைஸு, முட்டைக்கோஸ் பொரியல், ரசம், இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு டின்னர். அப்புறம் மீன் சில்லி தொட்டுக்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அப்படியே லைஃப் சாப்பிட்டுட்டு லைஃப் என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா? அப்புறம் நம்ம இனியர் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஜட்டி போடாமல் இருக்கான்னு நினைக்காதீங்க. ஆனால் அடிக்கடி சளி தொந்தரவுக்குன்னா அடிக்கடி யூரின் போயிடுறான். அதனால் அதுக்கோசரம் ஜட்டி போடுறதில்ல. ஒரு 2-3 நாள் அதுக்கப்புறம் ரெகுலராக ஜட்டி போட்டு விட்ருவோம். ஓகே, நாங்கள் இப்போ உங்களுக்கு என்ன தகவல்னா, இன்றைக்கி என்ன வீடியோனா, நாங்கள் எங்களோட இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆக போகிறோம். நாளைக்கு அந்த வீடியோ நான் வீடியோ காட்டுறேன். அந்த வீட்டை நான் வீடியோவில் கொண்டு வரேன். இன்றைக்கி நைட்டு காட்ட முடியும், ஏன்னா இப்போ தான் போய் பெயிண்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு தான் இந்த வீடை எப்படி என்ன ஏதுங்கிறது போய் பார்த்துட்டு, கீழே பக்கத்தில் தான் இருக்குது அந்த வீடோ சரிங்களா, பக்கத்தில் நான் அந்த மடி வீடை விட்டு கீழே இறங்கினா முடிஞ்சு போச்சு. எங்கள் கேமராமேனே கேமரா பிடிக்கிறக்கே யோசிக்கிறாங்க வர வர. கேமராமேன் ஏன் கேமராலாம் முடிக்க மாட்டேங்கிறீங்க?
ம், நாளைக்கு நம்ம அங்கே பெயிண்ட் அடிக்க போகிறதில்ல, நீங்கள் தானே ஷூட் பண்ண போகிறீங்க. ஆ, ஏங்க மேம், பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பண்ண மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சரி. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு நாளைக்கு அந்த வீடோட ஷூ வீடியோ வரும், வீட்டோட வீடியோ வரும், எப்படி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. நாங்கள் பெயிண்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம், கலர் அடித்தது, அதுக்கப்புறம் கீழே ஷிஃப்ட் ஆகணும், கலர் அடிக்கணும், நிறைய வேலை இருக்குது. எமர்ஜென்சி போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கலர் அடிக்கணும். என்னப்பா இல்லை, எங்கள் ஆள் பாருங்கள் பிஸ்கட் தூக்கி காமிக்கிறார். எங்கே இப்படி 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 கணத்துக்கிட்டவை கணத்துக்கிட்டவை. சரி ஓகே, ஒன்று எனக்கு, ரெண்டுமே எனக்கா? அப்போ உனக்கு வேணாமா? வேணாம் மாட்டாங்க. ஆ, அம்மா நம்ம சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பாய் பாய்.